விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. முரப்பநாடு விஏஓ கொலை தொடர்பான எஃப்ஐஆரில் 449 என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 449 என்ற பிரிவு அரசு அலுவலரை தாக்குதல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு அலுவலரை செயல்பட விடாமல் தடுத்தல் அதாவது 332, கொலை செய்தல் 302 ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். நாகராஜன், எஃப்ஐஆரில் வேறு என்னென்ன பிரிவுகளிலெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த முதல் தகவல் அறிக்கை வந்து தற்போது தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடம் முரப்பநாடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதாலும், இரண்டாவது அந்த சம்பவம் நடந்த அதாவது கிராம நிர்வாக அதிகாரி கொலை செய்யப்பட்ட அலுவலகம் என்பதும் அதன் அருகிலேயே இருக்கிறது, முரப்பநாடு தான் செயல்படுகிறது. இந்த கொலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரது மகன் அதாவது கொலை செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரி மூன்று குழந்தைகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மகன் மார்சல் இயேசுவடியான், அவர் தனது தந்தைக்கு உணவு கொண்டு செல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை பார்த்துதான் இந்த வழக்கு இந்த புகாரினை முரப்பாடு காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் தான் 449 அதாவது ஒரு அரசு அதிகாரியை அரசு அலுவலகத்தில் கொலை செய்யும் நோக்கத்துடன் கொண்டு சென்று தாக்குதல் செய்வது, அதன் பிறகு 332 என்ற பிரிவுகளும் அதுவும் அரசு அதிகாரியின் மீது தாக்குதல் நடத்திய சம்பந்தமாக உள்ள பிரிவு, இந்த பிரிவுகளுக்கு 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல 302 கொலை வழக்கு, இதற்கு கொலை இந்த கொலை குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதே போல மற்றொரு பிரிவாக 5.6/2 என்று சொல்லப்படுது, 506/2 என்பது ஆயுதங்களை காட்டி கொலை மிரட்டல் விடுத்தல், அதாவது இந்த வழக்கின் போது அதாவது நேற்று நடந்த சம்பவத்தில் கொலை சம்பவத்தில் கிராம நிர்வாக அதிகாரி லூர்து பிரான்சிஸை கொலை செய்யும் போது அச்சம்பவ இடத்தில் சாப்பாடு கொண்டு வந்த அவரது மகன் மார்சல் இயேசுவடியானை பார்த்த பிறகு அவர் தடுக்க வந்த போது அவரையும் ஆயுதங்களை காட்டி மிரட்டியதாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 4 பிரிவுகளின் கீழ் ராமசுப்பு மற்றும் மாரிமுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய ஆயுத அறிவால் மற்றும் கம்பிகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் சம்பவம் நடந்த இடத்தில் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் வைத்து இந்த வழக்கு அடுத்தகட்ட விசாரணை நடைபெறுகிறது. உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.